வணக்கம், இது உங்கள் இமான் அண்ணாச்சியின் காதல் பார்வை. ஏன் நீங்க அப்படி பாக்குறீ? இது அண்ணாச்சியுடைய காதல் பார்வை கிடையாதுங்க, நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு. பொதுமக்கள் மத்தியிலையும் மற்ற எல்லார் மத்தியிலையும் காதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம். வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பாப்பா, உங்க பேர் என்னம்மா? ஷாலினி. ஷாலினி என்ன பண்றீங்கம்மா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பாக்குறீங்களா? பாப்பா, காதல் அப்படின்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னம்மா? என்ன நச்சி, இது கூட தெரியாதா உங்களுக்கு? காதல் எவ்வளவு ஹிட் ஆன படம், அதுல பரத் சந்தியா எவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நான் எந்த காதலை சொன்னா இவன் எந்த காதலை பத்தி சொல்ற பத்தியில? இப்படிதான் இருக்கும் போல. இந்த தம்பிட்ட கேப்போம். தம்பி, உங்க பேர் என்னம்மா? சபரி. சபரி, அழகான பேர். சபரி, காதல் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னம்மா? காதல் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். டைம் பாஸா? எப்போ ஆளாளுக்கு டைம் பாஸுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் போல இருக்க. ஆரம்பிங்க. அண்ணே, உங்க பேர் என்ன? சங்கர். சங்கர் சொல்லுங்க. சங்கர், என்ன பண்றீங்க? வாழ்க்கையில காதல் வந்தப்ப பௌர்ணமி மாதிரி ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. சரி, ஆனா போக போக அமாவாசை மாதிரி இருட்டாயி போச்சுண்ணே. இருட்டாயி போச்சா? என்ன கஷ்டமோ தெரியலையா. இதுக்கு பேர் தான் இருட்டு காதலா? ஆமாண்ண, இருட்டுக்கடை அல்வாவை சொல்ற மாதிரியே சொல்றாரையா. தம்பி, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அண்ணாச்சி, என் பேர் கேபிஆர். கேபிஆர். தம்பி கேபிஆர், உங்க பார்வையில காதல் அப்படின்னா என்னமா? அண்ணாச்சி, லவ் பண்ணி நாசமா போறதை விட சைட் அடிச்சு சந்தோஷமா இருக்கலாம். காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். லவ் பீலியா இருப்பார் போட்டுருக்க. வாங்க, அடுத்தால பாப்போம். தேங்க் யூ கண்ணா. அண்ணே, உங்க பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் பாபனே. பாபனே, என்ன பண்றீங்க? நான் டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கேன். டிரைவிங் ஸ்கூலா? அண்ணே, உங்க பார்வையில காதல் அப்படின்னா என்னண்ணே? எங்க என்ன, பாக்கெட்ல பணம் இருந்தா தானே இப்பெல்லாம் காதல். பாக்கெட்ல பணம் இருந்தா தான் காதலே வருதா? ஆமாண்ணே, கண்டிப்பா. ஏப்ப அண்ணன் சொன்ன மாதிரி காதலிக்கிறவங்க எல்லாம் பாக்கெட் நிறைய பணத்தை எடுத்துட்டு போங்க. ஒரு வயசானவர்கிட்ட காதலை பற்றிய கருத்தை கேட்போம். வாங்க. ஐயா வணக்கம். தம்பி, உங்க பேர் என்ன? கணேசன். கணேசன் ஐயா, காதலை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதுமையில வர காதல் தான் முழுமையான காதல். அடடா, நல்லா ரசிச்சு சொல்றீங்களே. ஆமா, காதலிச்சுக்கலோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. ஐயா, நீங்க சொல்ற மாதிரி முதுமையில் வருவதுதான் முழுமையான காதல் அப்படின்னா இளமையில் வர்ற காதல் வேற என்ன? எல்லாம் வயசு கோளாறு தான் தம்பி. கோளாறான காதலா இது? ஏ, இது வந்து வயசு கோளாறா? அடுத்து யார கேக்குறது? வாங்க, அங்க ரெண்டு பேர் வர்றாங்க. தம்பி வணக்கம். காதலுக்கு ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுங்கன்னா என்ன கருத்து சொல்லுவீங்க? நல்ல ஃபிகரா பார்க்கணும், நல்ல கலரா பார்க்கணும், பிடிச்சா வெயிட் பார்ட்டியா பிடிக்கணும். அப்படியா? அதுக்கு தான் வெயிட். அதுக்கு தான் வெயிட் பண்றியோ? எஸ். அப்படி நான் அவரை என்ன சொல்லட்டுமா? இன்னொரு காக்கல கம்மல் வாங்கிக்க, இந்த பக்கம் பூரா குத்திக்கேனே. காதல் நல்ல கனியும். இருக்கட்டும். என்ன, நீ உடம்பு குறைக்கிறதுக்காக என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த? நீங்க இங்க வாங்க. உங்க பேரு என்ன? ஸ்ரீ. அங்க பாரு தம்பி. ஸ்ரீ, ஓம் பங்குக்கு காதலை பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லிறேன். அண்ணாச்சி, காதல் என்ன கத்திரிக்காவா? ஃபிகரை பார்த்து அழகு பார்த்து காதலிக்க? காதலுங்கிறது வார்த்தை கிடையாது, அது வாழ்க்கை. காதலை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காதலிக்கிறது இல்ல. அழகா சொல்றேன். காதல் தானா வரணும். ஏ பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் பேசினதுல சிறி தம்பி தான் தெளிவா பேசிருக்கான். ஏதும் நிறைய சொல்ல முடியுது. பார்த்து காதல் செய்யலாம்.
வருவதல்ல, அன்பில் கலந்து வருவது காதல், அழகில் மயங்கி வருவதல்ல. கண்ணே பண்றையா பின்னிடையா கைவிடு.